2021-22 ஆம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை எண் 34, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 34 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 9,85,75,74,000, மூலதன கணக்கில் ரூபாய் 8,589,15,08,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 542,37,45,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 42, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 42 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 19,63,17,79,000, மூலதன கணக்கில் ரூபாய் 3,783,62,53,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 15,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டுமென கோருகிறேன். மானிய கோரிக்கைகளும் வெட்டு தீர்மானங்களும் பேரவையின் முன் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன, மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை விளக்கு குறிப்பினை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டுமென பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதில் உரையில் அவற்றிற்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன, மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்திலே படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டுமென்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். இன்று 2 மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்கள் 2 மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்த்தே பேசலாம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு திரு SP வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தினமும் வழங்கப்பட்ட பொதுமக்கள் குடிநீர் 4,945 எம்எல்டி ஆகும். சென்னை பகுதியை பொறுத்தளவுக்கு அடிக்கடி இந்த மழை பொய்த்து இந்த ஏரியெல்லாம் தண்ணி இல்லாத போது குடிநீர் பிரச்சனை வரும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் மெட்ரோ குடிநீர் வழங்கல் மூலமாகவும் சென்னை மாநகருக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு தேவையான குடிநீரினுடைய அளவு 1,150 எம்எல்டி தேவை. ஆனால் 830-840 எம்எல்டி தான் தந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த துறையினுடைய அமைச்சராகவும் மேயராகவும் இருந்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருப்பது, எப்படி கடல் நீரை குடிநீராகும் திட்டம் மீஞ்சூரிலும் நெம்மேலியிலும் 100 எம்எல்டி தருகிறோமோ, அதே போல் 150 எம்எல்டி இப்போது புதிதாக வருகிற தண்ணீரும், அது இல்லாமல் 400 எம்எல்டி புதிதாக உருவாக்கவும் அந்த திட்டங்களை விரைந்து முடித்து அனைத்து மக்களுக்கும் தேவை என்ன, 25 காலம் கழித்து இந்த சென்னைக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த பணியாற்ற சொல்லி உத்தரவு தந்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, இப்போது சென்னையை சுற்றி இருக்கிற ஏரிகள், அந்த ஏரிகளில் 500 ஏரிகள் சென்னையை சுற்றி இருக்கிற ஏரிகள் இருக்கிறது. அந்த ஏரி பாசனத்திற்கு அட்டதாக இருக்கிறது, தண்ணீர் நிற்கிறது. அது பொதுப்பணித்துறையினுடைய சார்பிலும் இருக்கிறது, மாநகராட்சி சார்பிலும் இருக்கிறது. அந்த ஏரியை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி மழைக்காலங்களில் வருகிற தண்ணீரை தேக்கி அதன் மூலம் தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் தாண்டி நமது சென்னையை சுற்றி பருகில் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கிறது, காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கிறது, அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற ஏரிகள் முழுமையானதாக பாசனத்திற்கு தேவையில்லாத அளவிற்கு இன்றைக்கு வெறுமனை இருக்கிற காரணத்தால் பொதுப்பணித்துறையினுடைய அனுமதியை பெற்று அந்த ஏரிகளையும் மழைக்காலங்களில் தண்ணீரை தேக்கி சென்னை நகருக்குடைய குடிநீர் திட்டத்தை தட்டுப்பாடு இல்லாமல் தர சொல்லி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.
அதுவும் இப்பொழுது நகர்ப்புற ஜல்ஜீவன் திட்டம் இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறது. மத்திய அரசு அந்த திட்டத்தை அறிவிக்காமல் இருக்கிறது. ஆனால் முழுமையாக சென்னை மாநகர மக்களுக்கும் நகராட்சியில் இருக்கிறவர்களுக்கும் குடிநீர் இணைப்பு தருவதற்காக விரிவான திட்ட அறிக்கையை நாங்கள் இப்போதே தயாரித்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு அறிவித்தால் உடனடியாக 100% குடிநீர் இணைப்பு தர சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதை நிச்சயமாக செயல்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதம மந்திரி வீட்டு திட்டத்துக்கு கீழ் ஒரு வீட்டுக்கு அரசு மானியம் 2.76 லட்சம் ரூபாயை உயர்ந்துள்ளது. மேலும் இத்திட்டத்தின் பணிகள் தொடர மாநில நிதி ஒதுக்கீடு 1800 கோடி ரூபாய் விடுவிப்பு செய்திட பணிகளை விரைந்து நிறைவேற்றி பயனாளிகள் பயன்பெற வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஊரக வீட்டு வசதி திட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். 269 சதுரடி பரப்பளவு கொண்ட 2,76,570 ரூபாய் மதிப்பீட்டில் அந்த தொகை முழுமையாக பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. 2016-17 முதல் 2021-22 வரை தமிழகத்திற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீடுகளுடைய எண்ணிக்கை 817,439. ஆனால் தங்கள் காலத்தில் ஆட்சி சிறப்பாக நடைபெற்றது, அரசு எந்திரம் விரைந்து செயல்பட்டது என்றெல்லாம் குறிப்பிட்டு இங்கே பேசிய நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கும் பேரவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் பார்த்திங்கன்னா 3,03,013 வீடுகள் தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், ஆக 2020-21 அந்த ஆண்டில் ஒதுக்கீடு எதுவும் பெறப்படாமல் இருந்தது. இவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக தேங்கி நிற்கின்ற வீடுகளை கட்டி முடிக்கவில்லை என்ற காரணத்தால் 2020-21 பெற வேண்டிய நிதி ஒதுக்கீடு ஒன்றிய அரசிலிருந்து பெறப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத்தலைவர்களே, உழைக்கும் மகளின் அன்றாட செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் அவர்கள் பணியிடங்களுக்கு சிரமமின்றி செல்வதற்கு ஏதுவாக இருசக்கர வாகனங்களும், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிருக்கான பணிகளுக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு இருசக்கர வாகனம் வழங்குவது பற்றி இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். கடந்த காலத்தில் அந்த திட்டத்தில் அவர்கள் கொண்டு வந்தது பணிக்கு செல்லுகின்ற பெண்களுடைய பயன்பாட்டிற்காக என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட எந்த கோரிக்கையும் வரப்படவில்லை என்பதையும் தாண்டி, குறிப்பாக தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி அனைத்து, அதாவது பணிக்கு செல்லக்கூடியவர்கள், வீட்டு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் என்று அனைத்து மகளிருக்கும் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்கின்ற ஒரு அறிவிப்பினை வாக்குறுதியாக தந்து அதை இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு நிறைவேற்றியிருக்கிறது. ஆகவே பேருந்துகளில் செல்லக்கூடிய இலவச பயணம் இருப்பதால் அத்திட்டத்திற்கு வரவேற்பு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர்கள் பேசுகிற போது நம்முடைய அமைச்சர்கள் குறுக்கிட்டு சில வழக்கங்களை சொல்லுகிறார்கள். நான் நம்முடைய மாண்பு அமைச்சர் உரிமைகளை கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஏதேனும் குறைகள், குற்றங்கள், முறைகேடுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, ஏற்கனவே திமுக ஆட்சி நடந்திருக்கிறது என்று சொன்னால் மட்டுமே நீங்கள் நம்ம எழுந்தது அதுக்கு வழக்கம் சொல்லுங்கள். மற்ற விவரங்களை எல்லாம் அவர் பேசி முடித்ததற்கு பிறகு நீங்கள் பதில் உரையில் சொல்லலாம். ஏற்கனவே 2 மானிய கோரிக்கை இப்பொழுது நிறைவேற்றப்படவிருக்கிறது என்றிருக்கு. அதனால் அமைச்சர்களும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு அமைச்சர் அவர்கள், விரைந்து ஏற்கனவே 14 மணி நேரம் இயக்கி வந்த மின் மோட்டாரை 8 மணி நேரம் குறைக்கப்படும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டியிருக்கிறார். அங்கே மின்சாரம் வழங்குவது நேரம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார். அது உண்மைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து ஏற்கனவே இருந்தது போல வழங்குவதற்கான சூழ்நிலையை நிச்சயம் உருவாக்கி தரும். பேரவை துணைத் தலைவர் திரு கு பிச்சாண்டி அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு நகராட்சி ஊராட்சி மானியத்திலே 2021 வரவு செலவு திட்டத்தில் ₹22,37.7 கோடி ஊரக வளர்ச்சிக்கென நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஊரக வளர்ச்சிக்கு அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக நல்லாட்சி தந்தை போல இந்த உள்ளாட்சியும் நல்லாட்சியை தர வேண்டும் என்பதற்காக ஒதுக்கி இருக்குவதற்கு செய்தற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வித்துறை, காவல்துறை, தொழில்துறை, போக்குவரத்து துறை என அனைத்து துறைகளும் திட்டங்கள் தீட்டும் போது அந்த திட்டத்தின் பயன் நகர மக்களுக்கும் பெருநகர மக்களுக்கும் சென்றடைவது போல கிராம மக்களுக்கும் அவை சென்றடையும் வகையில் திட்டங்களை உருவாக்கிட வேண்டும். நமக்கு நாமே திட்டத்தினை மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள்
1997-98 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தார்கள். தோய்வடைந்துள்ள இந்த திட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்று நமக்கு நாமே என்ற பெயரில் மீண்டும் செயல்படுத்தும் என்ற இந்த அறிவிப்பினை வரவேற்கிறேன். நமக்கு நாமே திட்டத்திலே 25% நாம் பணம் கட்ட வேண்டும் என்ற நிலையை 10% என்று குறைத்தால் இன்னும் அதிக அளவிலே அந்த திட்டங்கள் மக்களுக்கு நன்மை அளிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜல் ஜீவன் இயக்கம் என்பதற்கு பதிலாக குடிநீர் ஆதார இயக்கம் என்று வேறு பொருத்தமான மக்களுக்கு புரியும் வகையில் பெயர் வைத்திருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் மனித உர உழைப்பு நாட்கள் 100 to 150 உயர்த்தப்படுவோம். அவர்களுக்கான ஊதியம் 41 ரூபாய் 273 to 300 உயர்த்தப்படும் என்று சொல்லியிருப்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற மக்கள் வேலை வாய்ப்பின்றி வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்று தாயுள்ளத்தோடு கரிசனம் காட்டியிருப்பதை காட்டுகிறது. இத்திட்டம் முறையாக செயல்பட அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திருவண்ணாமலை நகரம் இன்றைக்கு ஒரு முக்கிய நகரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்திலே இன்றைக்கு திருவண்ணாமலை நகரத்திற்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். அதுவும் ஆந்திரா பகுதி, பெங்களூர் போன்ற கர்நாடகா மற்றுமல்ல இந்தியா முழுவதும் இன்றைக்கு பக்தர்கள் வரக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறது. ஆகவே அந்த திருவண்ணாமலை நகராட்சியை மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் அது என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் திருவண்ணாமலை நகருக்கு இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வெளியூரிலிருந்து வருகின்றார்கள். கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். பௌர்ணமி கிரிவலங்களிலே பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கிரிவலம் செல்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு திருப்பதியில் போனால் கூட அங்கே இருக்கிறவர்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு நாங்கள் வர வேண்டும், எப்படி எங்களுக்கு பாஸ் கிடைக்குமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமை பெற்ற வகையிலே கோயில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படி வருகின்ற மக்களுக்கு வசதியாக ஒரு பெரிய பேருந்து நிலையம், திருவண்ணாமலையிலே புதிய பேருந்து நிலையம் நம்முடைய திருவண்ணாமலை நகரில் அமைக்கப்பட வேண்டும். அதையும் நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கருவணத்திலே கொண்டு அந்த பேருந்து நிலையத்தை அமைக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் துறிஞ்சாபுரம் ஒன்றிய குழுத்தில் தேர்தல் நடத்தினோம். அந்த தேர்தலில் தலைவர் தேர்தல் நடக்கலை, துணைத்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனால் துணைத்தலைவர் தேர்தல் நடந்ததே தவிர அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. நாங்களும் பல முறை கடந்த அரசு கேட்டு பார்த்தோம், ஆனால் அவங்க தேர்தலையும் நடத்தலை. ஆகவே இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய துறிஞ்சாபுரம் அந்த ஒன்றிய குழுக்கு தலைவருக்கு தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அமைச்சர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். உள்ளாட்சி தேர்தலை நடத்தியிருந்தால் இந்த 2500 கோடி மானியம் வந்திருக்கும், அந்த மானியமும் வராமல் போயிடுச்சு. இந்த வீட்டு வசதி திட்டம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் மக்கள் கேட்குறது எங்களுக்கு வீடு கட்டித்தாங்க. ஏழை எளிய மக்கள் எல்லாம் கிராமப்புறத்தில் குடிசையில் வாழக்கூடியவர்கள், தகுதியானவர்களுக்கு வீடு கிடைக்கிறதா என்றால் இல்லை. ஆகவே அந்த வீடுகளை தகுதியானவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற வகையில் நம்முடைய மீண்டும் ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்க உண்மையான ஏழைகளுக்கு அந்த வீடு பிரதம வீடு வசதி திட்டத்தை வழங்க நம்முடைய அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் குடிநீர் வடிகால் வாரிய தலைவர் கலைஞர் கொண்டு வந்தது. குடிநீர் வடிகால் வாரியம் இருந்த வரைக்கும் எல்லா கிராமத்திலும் உடனடியாக குடிநீர் தேக்க தொட்டி வேணும்னா கட்டி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக குடிநீர் வாரியமே செயல்படலை. பாதிக்கப்பட்ட குடிநீர் தேக்க தொட்டியை மாற்றணுன்னா இப்போ முடியல. என்கிட்ட என்ஜினியர் கிடையாது, யாரும் பணியாளர் இல்லை, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, பராமரிக்கிறவங்களுக்கு நிதியே கொடுக்கல. இன்றைக்கி ஒரு ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தையும் பராமரிக்கிறவனுக்கு 1 to 1.5 crore பணம் வச்சா அவன் வேலைக்கு ஆளே வைக்கிறது இல்லை. அதால் தான் எல்லா இடத்துலையும் குழாய் தண்ணீர் சரியாக போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை எல்லாம் தனி கவனம் எடுக்கணும். தனி கவனம் எடுத்து அவர்களுக்கு தக்க முறையில் அதில் நம்முடைய பணியாளர்கள் நியமித்து அதை பார்த்தா தான் அனைவருக்கும் அந்த குடிநீர்களை வழங்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த அரசாங்கம், நம்முடைய அரசாங்கம் ஊரக நகராட்சிகளிலே பல்வேறு வகையிலே பல முன்னேற்றகரமான திட்டங்களை, ஒகனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை வேலூர் மாவட்டத்திற்கு நம்முடைய தளபதி கொண்டு வந்த பிறகு தான் அந்த ஊர்லேயே தண்ணி இல்லாமல் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி எந்த அளவுக்கு தண்ணீர் கிடைக்கிறது என்பதெல்லாம் எண்ணி பார்த்து இந்த கூட்டு குடிநீர் திட்டங்களை அனைத்து பகுதிகளும் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சிக்கு ஒரு புதிய பேருந்து நிலையம் வேண்டும். வேட்டவளம் பேரூராட்சிக்கு 3 லட்சம் குடிநீர் தேக்க தொட்டி ஒன்று தேவை என்பதையும், அதேபோல் நம்முடைய கூட்டு குடிநீர் திட்டத்திலே ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திலே என்னுடைய கீழ்பெண்ணாத்தூர் பகுதிக்கு பல்வேறு கூட்டு
கிராமங்களுக்கு தர வேண்டும் என்ற வகையிலேயும் இந்த மானிய கோரிக்கை பேச வாய்ப்பு மிக்க நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஈ. கருணாநிதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க எத்தனையோ பெரும் தலைவர் கண்ட இந்த சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வடிகால் துறை கோரிக்கையில் ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கை மீது உரையாற்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திட்ட இந்த நல்ல நேரத்தில் வங்க கடலோரம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் அருகில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி வரலாற்று சிறப்புமிக்க நகராட்சி நிர்வாக கூட்டத்தில் பேசுகின்ற போது என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாநகராட்சி பல்லாவரம் மற்றும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை சென்னையை ஒட்டியுள்ளதால் மிகவும் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. மக்கள் தொகையும் அதிகரித்து வருகிறது. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம் பெருநகராட்சி உடன் தொகுதியில் உள்ள மற்ற நகராட்சிகள், பேரூராட்சிகள், அப்பொழுது இருக்கின்ற இப்போது இருக்கின்ற ஊராட்சிகளை இணைத்து பல்லாவரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்த வலியுறுத்தி கடந்த கால கூட்டத்தொடரில் நான் கோரிக்கை வைத்தேன். ஆகவே தற்போது சென்னைக்கு மிக அருகில் உள்ள தொகுதியான பல்லாவரம் மற்றும் தாமரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள நகராட்சிகள், பேரூராட்சி, ஊராட்சிகளை எல்லாம் இணைத்து இந்த தொடரிலேயே புறநகர் சென்னை மாநகராட்சி என்று தரம் உயர்த்தி புதிய மாநகராட்சியை உருவாக்கி தந்திடுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தொகுதி சார்பாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு புதிய பாதாள சாக்கடை திட்டம், அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் பாதாள சாக்கடை திட்டத்தினை செயல்படுத்த ஒரு கொள்கை முடிவு எடுத்து மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசு தான். நமது முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் இருந்த 5 ஆண்டுகளில் 59 எண்ணிக்கையிலான பாதாள சாக்கடை திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு பல்வேறு கட்டங்களாக செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்தால் பல திட்டங்கள் கைவிடப்பட்டன. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 31 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதிலும் 24 மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளது என்பதை நான் இந்த மாவட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தற்போது கழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையின் நிதிநிலை அறிக்கையில் பக்கம் எண் 30 100,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட 27 நகரங்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம் அறிவிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. சென்னையை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் 2056 கோடி செலவில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட திருநீர்மலை பேரூராட்சி ஒளிச்சல் ஊராட்சி பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்து செயல்படுத்தி தந்திடுமாறு இத்தொகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக கடந்த கால ஆட்சியிலே 10 ஆண்டுகள் தூத்துக்குடி மாநகராட்சி, அதே போன்று தாம்பரம் நகராட்சி உங்களுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் அதை பணி முடியாததால் ஆமை வேகத்தில் தான் செய்து கொண்டிருந்ததை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போன்று பல்லாவரம் பாதகர சாக்கடை திட்டம் 10 ஆண்டுகள் எந்த விதமான பராமரிப்பும் இல்லாத காரணத்தினால் நான் பலமுறை கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்று நான் வலியுறுத்தியிருக்கின்றேன். அதற்கு ஒரு 30 கோடி ரூபாய் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களிலே தண்ணீர் பெருக்கெடுத்து பாதாள சாக்கடைகள் சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் அப்பொழுது தொய்வு ஏற்பட்டு பல விஷ காய்ச்சல்கள்லாம் உருவாகின்ற சூழ்நிலை உருவாகியது. ஆக இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியிலே நிச்சயமாக இப்பொழுது அரசு இப்பொழுது மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தை நிறைவேற்றி தர நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரும்பெரும் பணிகளில் கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலோடு நல்ல பல திட்டங்கள் உருவாக்கி நிறைவேற்றுவதில் நாட்டில் முன்னோடியாக திகழ்கிறது. நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது 2006 ஆண்டிற்கு பின் 1734.68 கோடி மதிப்பீட்டில் 201 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் 16 நகராட்சிகள், 87 பேரூராட்சிகள், 13,469 ஊரக குடியிருப்புகளில் வாழும் 89.35 லட்சம் மக்கள் பயன்பெற்றனர். அதே போன்று சொத்து வரியை பொறுத்தபொழுதில் கடந்த கால ஆட்சியிலே பல குளறுபடிகள் தமிழ்நாடு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சி கொண்ட பகுதிகளில் அடிப்படை தேவைகளை செய்ய நிதி ஆதாரம் இல்லாத காரணத்தினால் 1998 ஆண்டு சொத்து வரி உயர்த்தப்பட்டது. அதன் பின் 2008 ஆண்டு முத்தமிழர் கலைஞர் ஆட்சி காலத்தில் சொத்து வரி வரைமுறை செய்து உயர்த்தப்பட்டது. அதன் பின் 10 ஆண்டுகள் கடந்த கால ஆட்சியிலே 2018 ஆண்டு தான் சொத்து வரி உயர்வு செய்யப்பட்டதில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டு மிக அதிக தொகை வசூலிக்கப்பட்டதாலும் மக்கள் மனதில் பல்வேறு குழப்பங்கள் நிலவியாதும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். எனவே
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொத்து வரி பிரச்சனைகளை களைய உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் சொத்து வரியை நிர்ணயம் செய்து பொதுமக்கள் துரைத்திருமாறு நான் இந்த பேரவையிலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போன்று என்னுடைய தொகுதி மீனம்பாக்கம் வரை உள்ளது. மீனம்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் குரம்பேட்டை அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்துவதாக இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள். ஆகவே தொகுதி மக்களின் சார்பாக நான் நிச்சயமாக சொல்கின்றேன், குரம்பேட்டை பல்லாவரம் தாம்பரம் மக்கள் பல்லாவரம் மக்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் தாய் உள்ளத்தோடு மெட்ரோ ரயிலை விரிவுபடுத்திருக்கிறேன் நிதி நிலை அறிக்கையில் வந்திருக்கின்றது, வரவேற்கத்தக்கது. அதே போன்று ஊராட்சி ஒன்றியங்கள், ஊராட்சி ஒன்றியங்களில் அதிக ஊராட்சிகள் உள்ள மக்கள் தொகைக்கேற்ப கருத்தில் கொண்டு ஊராட்சி ஒன்றியங்களை பிரிக்க வேண்டும். முடிவாக, செம்மொழி கண்ட முத்தமிழ் அறிஞர் இடஒதுக்கீடு தந்து சமூக நீதி காத்து வரலாற்று சுவடிகளையும் படைத்த நற்றமிழ் வித்தகரின் அருந்தவ புதல்வர் நம் தமிழின தளபதி, நின் ஆட்சியில் தமிழ் மணக்கும், தமிழகம் பெருமை பெறும், வளம் பெறும், இனி நானிலமே நின் பின்னால் அணிவகும் என கூறி எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு சா மாங்குடி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காரைக்குடி சிறப்பு பெருநகராட்சி கல்விக்கூடங்களிலும் ஆராய்ச்சி கூடங்களிலும் தொழில் கூடங்களிலும் சிறந்து விளங்கும் நகராட்சியாகும். சுமார் 1.5 லட்சம் மக்கள் தொகைக்கு மேற்பட்ட ஒரு சிறந்த நகராட்சியாகும். இந்த நகராட்சி வருமானத்திலும் அதிகப்படியாக உள்ளது. இந்நகராட்சி மேலும் பல வளர்ச்சிகள் பெற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தலில் எனக்கு வாக்கு சேகரிக்கும் போது எனது தொகுதி மக்களின் வேண்டுகோளை ஏற்று காரைக்குடி நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னதை நிறைவேற்றி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காரைக்குடி சிறப்பு நிலை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தர வேண்டுகிறேன். காரைக்குடி தாலுகாவை இரண்டாக பிரித்து புதுவைகளை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா அமைத்து கொடுக்க வேண்டுகிறேன். அதேபோல் தேவகேட்டை நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வர கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் காரைக்குடி பகுதியை சுற்றிலும் கிராமங்கள் நிறைந்த பகுதியாகும். இங்கு காரைக்குடியில் ஒரே ஒரு அரசு கலைக்கல்லூரி மட்டுமே உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சுமார் 7000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வருகின்றன. ஆனால் ஆண்டுக்கு அதிகபட்சமாக 1080 மாணவ மாணவிகளை மட்டுமே சேர்க்க முடிகிறது. இதில் போதுமான இடவசதி இல்லாததால் உயர்கல்வி படிக்க வேண்டுமென்ற லட்சியத்தோடு உள்ள மாணவர்களின் உயர்கல்வி பயில முடியாமல் போய்விடுகிறது. எனவே இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காரைக்குடி நகரில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி அமைத்து கொடுக்க வேண்டுகிறேன். தேவகோட்டை நகராட்சியில் இதுவரை அரசு மேல்நிலைப் பள்ளிகளே கிடையாது. இதுவரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு உயர்நிலைப் பள்ளிதான் அந்த பகுதியில் இருக்கின்றது. ஆகவே அந்த உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டுகிறேன். காரைக்குடி நகராட்சியில் உள்ள ராமநாதன் செட்டியார் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் அதிகமான மாணவ மாணவிகள் சுமார் 1850 பேர் பயின்று வருகின்றார்கள். அதாவது 6வது வகுப்பு முதல் 10வது வகுப்பு வரை உள்ள மாணவர்கள். இந்த ஆண்டு மட்டும் இப்பள்ளியில் 6வது வகுப்பில் 690 மாணவர்கள் சேர்ந்துள்ளார்கள். அங்கு கல்வித்தரம் நன்றாக இருக்கும் அரசு பள்ளிதான். ஆனால் போதுமான வகுப்பறை வசதி, கழிப்பறை வசதி இல்லை. நகரின் மையப்பகுதியில் 40 சென்ட் பரப்பளவில் தான் அந்த பள்ளி இயங்குகிறது. இந்த பள்ளியை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி, பெண்கள் உயர்நிலைப் பள்ளி என இரண்டு பள்ளிகளாக பிரித்து பெண்கள் உயர்நிலைப் பள்ளியை இதே இடத்திலும் ஆண்கள் பள்ளியை நகராட்சியின் வேறு இடத்திலும் செயல்படுத்த வேண்டுகிறேன். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்படும் சுயநிதி பிரிவுகளுக்கு ஆசிரியர் நியமனம் செய்ய அனுமதி அளித்து அதற்கான நிதியுதவியை அரசே வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காரைக்குடியில் ஆலங்குடியார் வீதி அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாகவும், பாரதி அரசு நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாகவும், வஉசி அரசு நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாகவும், கலனிவாசல் அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாகவும், கோவிலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாகவும், பெத்தாச்சி குடியிருப்பு அரசு நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாகவும், பெரியகோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாகவும் ஆகிய பள்ளிகளை தரம் உயர்த்தி தர வேண்டுகிறேன். காரைக்குடி நகராட்சியில் பாதாள சரக்கு திட்டம் அமைக்க 24/12/2014 சுமார் 153.53 லட்சம் ரூபாயில் செயல்படுத்த நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு 25/1/2014 வேலை துவங்கப்பட்டு 14/11/2009 பணிகள் முடிக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது வரை பணிகள் நிறைவேற்றப்படவில்லை. எனவே உடனடியாக குறிப்பிட்ட காலத்திற்கு பணியை முடித்துக் கொடுத்து பாதாள சக்கடை திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு செயல்படுத்த வேண்டுகிறேன். காரைக்குடி நகராட்சியை சுமார் 1.5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பெருநகராட்சியாகும். காரைக்குடி நகராட்சி மக்களுக்கு போதிய குடிநீர் வழங்க தேவையான குடிநீர் மேல்நிலைத் தொட்டிகள் போதுமானதாக இல்லை. மக்களின் தேவைகளுக்கு குடிநீர் வழங்க திருச்சி சாலையிலுள்ள அய்யனார்புரம் நகர் சந்திப்பு, கணேசபுரம் பாரதி பள்ளி அருகிலும், பாவசி சாலை பருப்பூனிய பகுதியிலும் 3 இடங்களில் தலா 5 லட்சம் லிட்டர் கொள்ளல் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
கிராம ஊராட்சிகளில் மக்கள் தொகை மற்றும் வீடுகளின் எண்ணிக்கைக்கேற்ப வீடுகளில் குப்பை சேகரிக்கும் தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தற்போது மாதம் ஊதியம் 4,300 மட்டுமே வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு கூடுதலாக ஊதியம் வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று ஊராட்சி பகுதியில் குடிநீர் மேல்நிலை தொட்டி இயக்குபவர்களுக்கு மாத ஊதியமாக 3,600 தான் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கும் கூடுதலாக ஊதியம் வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கோடி கொடுத்த குடைஞன் வீடும் குடியிருந்த வீடும் கொடுத்து விழுத்தெய்வம் டாக்டர் வள்ளல் அழகப்பர் வாழ்ந்த மண்ணில் கவிதைக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக தமிழன தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தன்வான குன்றம் தலைதாள சிங்கம் கொள்க மாறா தங்கம் திராவிட இயக்கத்தின் முன்னோடி கவிஞர் என்று பாராட்ட பெற்று வரும் அறிஞர் அன்னார் அவர்களால் திராவிட நாட்டின் வாடம்பாடி கவிஞர் முடியரசன் என்றும் பாவேந்தர் பாரதியரசனால் என் மூத்த வழித்தோன்றல் முடியரசனே என்று பாராட்ட பெற்ற வீறு கவியரசர் முடியரசனார் அவர்களுக்கு அவர் வாழ்ந்த காரைக்குடி மணிமண்டபம் வைத்துக் கொடுக்க மனுவும் தமிழக முதல்வர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியாவில் முதல் முறையாக வெள்ளையனை எதிர்த்து வீர போரிட்ட வீரமங்க வேலுநாச்சியார் வாழ்ந்த பூமியில் விடுதலை போராட்டத்திற்காக வீர மரணம் அடைந்த மருதுபாண்டியர் சகோதரர்களால் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்களை எதிர்த்து போர் பயிற்சிக்கும் பாதுகாப்பிற்கும் தேவகோட்டை சாலை சங்கரபதி என்னும் இடத்தில் மதுரை திருமலை நாயக்கர் மகால் போன்ற எளிதில் திறக்க முடியாத சுடாத செங்கற்கள் கடுக்காய் கருப்பட்டி முட்டை ஆகியவற்றை கலவையாக கொண்டு கட்டப்பட்ட சங்கரபதி கோட்டையாகும். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோட்டை தற்போது சங்கரபதி காடுகளில் வளர்ந்து நிற்கும் முட்புதர்களாலும் சிலமடைந்து சங்கரபதி கோட்டை அழியும் தருவாயில் உள்ளது. இதனை உடனே பழமை மாறாமல் சீரமைத்து புதுப்பித்து தருமாறு தமிழ்நாடு சுற்றுலா தலைவமாக அறிவிக்க வேண்டுகிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கநல்லூர் பேராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல மயிலாடுதுறை பேருந்து நிலையம் கட்ட நீண்ட காலமாக இடம் வாங்கப்பட்டு கட்டாமல் உள்ளது. தற்போது மாவட்ட தலைவரான மயிலாடுதுறை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர்களை இவ்வாண்டு திட்டத்தில் பேருந்து நிலையம் கட்டித்தர கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் காந்திராஜன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எனக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை இத்துறைகளினுடைய மானிய கோரிக்கையின் மீது பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சட்டப்பேரவையின் இந்த மானிய கோரிக்கையில் கலந்து கொண்டு நான் உரையாற்றுகின்றேன் என்றால் எனது பெருமைக்கு மூல ஆதாரமாக விளங்குபவர் கழகத்தினுடைய தலைவரும் இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வருமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையே இந்த பெருமை சாரும். நமது அரசின் திட்டங்கள் நகரம் மற்றும் கிராமப்புற மக்களின் நல்ல வாழ்வாதாரங்களுடனான அடிப்படை கட்டமைப்பையும் சேவைகளையும் வழங்குவதில் கவனம் செலுத்தும் என்கிற இவ்வரிகளே இதற்கு சான்றாகும். 2021-22 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கொள்கை விளக்க குறிப்பில் பக்கம் 20 குறிப்பிட்டுள்ளவாறு மாநகராட்சிகளுக்கு 135 லிட்டர், நகராட்சிகளுக்கு 90 லிட்டர், பேரூராட்சிகளுக்கு 70 லிட்டர் மற்றும் குக்கிராமங்களுக்கு 55 லிட்டர் குடிநீர் வழங்க உறுதி செய்யப்பட்டது என்றும் அதற்கான நீர் ஆதாரங்கள் உறுதி செய்யப்படும் என்பதை தெரிவித்திருப்பதும் அதை வீடுகளுக்கே நேரடியாக குடிநீர் இணைப்புகள் மூலமாக நிறைவேற்றுவதற்கு 2,000 கோடி மதிப்பில் ஜல்ஜீவன் இயக்கம் செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களின் குடிநீர் தேவைக்கு இவ்வரசு கொடுக்கும் முக்கியத்துவத்தை உணர முடிகிறது. குடிநீர் வடிகால் மாரியத்தின் மூலமாக காவிரி ஆற்றில் கூடுதலாக 2 புதிய கிணறுகள் அமைக்கவும் வலுவிழந்த 25 ஆண்டுகள் பழமையான மின் மோட்டார்களை எல்லாம் மாற்றி அமைக்கவும் திட்டமிட்டு புதிய அபிவிருத்தி திட்டத்திற்கு 82.47 கோடிகள் திட்டம் தயாரிக்கப்பட்டு அது அரசின் நிர்வாக ஒப்புதலுக்காக மாஸ் செக்ரட்டரிக்கு 15/7/2021 அனுப்பப்பட்டுள்ளது. மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவரிடத்தும் நானும் 27/7/2021 அன்று ஒரு கடிதம் கொடுத்து அது மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் உடனடியாக விரைந்து மேல்நடவடிக்கை எடுக்க சிபாரிசு செய்து சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பியுள்ளார்கள். கழக மாநாடுகள் ஆனாலும் சரி, தனது துறையின் எந்த திட்டங்கள் ஆனாலும் தலைவர் கலைஞர் அவர்களாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களாலும் பாராட்டை பெற்றவர் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீட்டில் இத்தொகையினை இந்த வேடசந்தூர் தொகுதிக்கு அனுமதித்து வேடசந்தூர் குஜிலியம்பாறை மற்றும் வடமதுரை என்ற 3 ஒன்றியங்களுக்கும் வேடசந்தூர் எரியோடு வடமதுரை அயலூர் மற்றும் பாளையம் பேரூர் என 5 பேரூராட்சிகளுக்கும் மட்டுமல்லாது வேசைடு வில்லேஜஸ் என்கிற வழியோர கிராமங்களில் வருகிற கரூர் மாவட்டம் தாந்தோன்றி ஒன்றியம் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர்களின் ஆத்தூர் தொகுதி திண்டுக்கல் தொகுதி மற்றும் நத்தம் தொகுதி உள்ளடக்கிய இப்பகுதிகள் அனைத்துக்கும் சேர்த்துதான் வாரியத்தால் இந்த தொகை கேட்கப்பட்டுள்ளது என்பதை தங்களினுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இத்தொகையான 82.47 கோடிகளை
இத்திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்து இத்திட்டம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்த திண்டுக்கல் மாவட்டம் முழுமைக்கும் உள்ள குடிநீர் பிரச்சினை தீரும் என்பதோடு நம்மை தேர்ந்தெடுத்த மக்களின் நிரந்தர ஆதரவையும் அன்பையும் பெற முடியும் என்பதை தெரிவிக்க விரும்புகின்றேன். நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி நகரம் என்பது ஒரு முக்கிய நகரம். அது ஒரு தெய்வீக திருத்தலம். தமிழகத்தினுடைய முதன்மையான இந்த தெய்வீக விசேஷ காலங்களில் நாள்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 10,000-க்கும் மேற்பட்ட ஜனங்கள் வந்து செல்கின்றார்கள். விசேஷ காலங்களில் தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற காலங்களில் 100,000-க்கும் அதிகப்பட்ட மக்கள் வந்து செல்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிர்வாகத்தை கொண்டிருக்கிற பழனி நகராட்சி இன்னும் சாதாரண செலெக்ஷன் கிரேட்லேயே இருக்கிறது. அதை ஸ்பெஷல் கிரேடாக மாற்ற வேண்டும் என்கிற எங்களுடைய மாவட்டத்துடைய மாண்புமிகு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய அனைவருடைய கோரிக்கையும் இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வேடசந்தூர் பேரூராட்சியில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு விரிவாக்கத்திற்கு தேவைப்படும் பேருந்து நிலையத்தை ஒட்டியுள்ள மின்வாரியத்திற்கு சொந்தமான இடத்தை தருவதாக அவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். எனவே பயனற்ற நிலையில் உள்ள அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு சொந்தமான அந்த கட்டடத்தை மின்சார வாரியத்திற்கு வழங்குவதன் மூலமாக இந்த பஸ் ஸ்டாண்டை விரிவாக்க செய்ய முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வடமதுரை நகரில் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 2 ஏக்கர் நிலத்தை நீண்ட கால குத்தகை அடிப்படையில் பேரூராட்சிக்கு கொடுத்தால் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வடமதுரை சுக்காம்பட்டி பஞ்சாயத்து பூசாரிப்பட்டியில் சிட்கோ சார்பில் ஒரு தொழிற்பேட்டை அமைத்திட வேண்டும் என்று நான் மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். சுக்காம்பட்டியில் ஒரு கால்நடை மருத்துவமனையும் வேடசூர் ஒன்றியம் அழகாபுரியில் ஒரு கால்நடை மருத்துவமனையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். உஜிலியம்பாறையில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு கூடுதல் படுக்கை வசதிகளும் எக்ஸ்ரே கருவிகளும் பொருத்துவதோடு போஸ்ட்மார்ட்டம் அங்கேயே செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எரியோடு பேரூராட்சியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான 1 ஏக்கர் காலி இடத்தில் ஒரு பயணியர் விடுதியும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகமும் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் நலப்பணியாளர்கள் 13,500 பேர்கள் அதிமுக அரசால் நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கிட கேட்டுக்கொள்கிறேன். சாலைகள் போடுகின்ற பொழுது அந்த சாலையினுடைய திட்ட மதிப்பீட்டிலே அதை சேர்த்து அந்த பணத்தை வழங்கினால் அந்த சாலைகள் விரைவாக போடப்படும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சில கிராமங்களில் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் சிவக்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களை வணக்கம். பிரசித்தி பெற்ற மயில முருகரை வணங்கி புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் என் நன்றியினை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் நன்றியினை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் சக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த 16வது சட்டமன்ற பேரவையில் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வடிகால் துறை, ஊராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கைக்கு விவாதத்தில் பங்கேற்க வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்து மயிலத்தை தலைமையிடமாக கொண்ட புதிய தாலுகா அமைவதற்கு அனைத்து தகுதியும் உள்ளது. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மயில மக்களின் இந்த நீண்ட நாள் கோரிக்கை கனிவோடு பரிசீலனை செய்து நடப்பு கூட்டத்தொடரை மயிலம் தாலுகாவாக அமைத்து திருங்கர்கள தொடங்கி வைக்க வேண்டுகிறேன். தேசிய நெடுஞ்சாலை அருகாமையில் அமைந்துள்ள மயிலம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை மருத்துவமனை நவீன வசதியுடன் கூடிய தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையின் சார்பாக 1,200 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மற்றும் நமக்கு நாமை திட்டம் 100 கோடி ஒதுக்கப்பட்டதை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மனிதன் உழைப்பு நாள் 100 நாளிலிருந்து 150 நாளாகவும் உயர்த்தவும், ஊதியத்தை நாள் ஒன்றுக்கு 273லிருந்து 300 ரூபாய் உயர்த்தவும் இந்த அரசு முன்வந்திருப்பதை வரவேற்கிறேன். தமிழக வரலாற்றில் முதல் முறையாக இ-பட்ஜெட்டை அறிமுகப்படுத்திய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும். இம்மாமண்டத்தில் எனது தொகுதி மக்களை வேண்டுகோளை பதிவு செய்து வாய்ப்பளித்ததுக்கு என் உரையை கேட்ட இம்மாமண்ட உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் இ ராஜா அவர்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவை மாண்புமிகு தலைவர் அவர்களே, நான் இந்த அவையில் இடம்பெற வாய்ப்பளித்த தளபதியார் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உறுத்தாக்குகிறேன். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரல் நெறிகேற்ப கண்டறிந்து துறைகளை ஒதுக்கி நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார் நம் முதல்வர். அந்த அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களுக்கும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு பெரியகற்பன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன அந்த மானிய கோரிக்கையில்
உரையாற்றும் வாய்ப்பை நான் இன்று நான் பெற்றுள்ளேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றியதுதான் அப்போது மணிக்கணக்கில் நின்று கொண்டு சுழல் நிதியை வழங்கிய பெருமை மாண்புமிகு முதல்வர் அவர்களே சாரும். ஆகவே அந்த துறையை இரண்டாக பிரித்து மக்கள் பணி சிறப்பாக செயல்பட இந்த துறைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்கியுள்ளார். இந்தியாவில் சிறந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்று, மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ்நாடு திகழ்கின்றன. இதன் மூலம் தொலைநோக்கு திட்டங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். குடிநீர், சுகாதாரம், சாலைகள், அனைவருக்கும் அடிப்படை மருத்துவம், திடக்கழிவு மேலாண்மை, தகன மேடை, பசுமையான தூய்மையான நகரங்கள், தெருவிளக்குகள், சிங்கார சென்னை 2.0, கலாச்சாரம் மற்றும் தொன்மை பாதுகாப்பு போன்ற வல்லரசு நாடுகள் இணையாக அரசு திட்டங்களை வகுத்துள்ளது. உள்ளாட்சி தேர்தல் குறிப்பிட்ட நேரத்தில் தேர்தல் நடத்தாமல் ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய நிதி 2500 கோடி வராமல் போனது. இதனால் கிராமப்புற பஞ்சாயத்துக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதியை செயல்படுத்தப்படாமல் இந்த 5 ஆண்டு காலம் வீணாக போனது. நடப்பு நிதியாண்டில் சுயஉதவி குழுவுக்கு ₹20,000 கோடி வங்கிக் கடன் இணைப்பாக வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் வாழ்வில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கிராமப்புறங்களில் புதிய குடிநீர் குழாய்கள், அனைத்து கிராமங்களும் தூய்மையான குடிநீர் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்பதன் மூலம் மக்களின் சுகாதாரம் பாதுகாக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் சங்கரன்கோயில் தனி தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்துள்ளேன். ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் கடந்த 8 ஆண்டுகளாக நடைபெறாமல் கடந்த 19/8/2021 தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. நானும் அதில் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். கல்வி வேலைவாய்ப்பில் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடி மக்கள் உரிய இடங்களை பெற வேண்டும், சமூக அமைப்பில் அவர்கள் எந்த சூழலிலும் புறக்கணிக்கப்படக்கூடாது, ஜாதியை காரணங்காட்டி அவரது வளர்ச்சி தடுக்கப்படக்கூடாது, அரசியல், பொருளாதாரம், கல்வி ஆகிய அனைத்து மட்டங்களிலும் அவர்களுக்கு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட அரசு தான் நமது அரசு, திமுக அரசு என்பதே அந்த பிரகடனம். அதை நிறைவேற்றும் வகையில் அனைவரும் அர்ச்சராகலாம் என்ற மாபெரும் புரட்சியை இந்த அரசு நிறைவேற்றியுள்ளது. அப்படிப்பட்ட உறுதி கொண்ட அரசில் மக்கள் பிரதிநிதியாக இடம்பெற்றுள்ள நான் என் தொகுதிக்கான கோரிக்கையை இந்த அவையில் தாங்கள் முன் வைக்கிறேன். அருள் கூர்ந்து அவற்றை நிறைவேற்றி தர அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன். சங்கரன்கோயில் என் தொகுதி எந்த பெயரால் அழைக்கப்படுகிறதோ அந்த பெருமைக்குரிய சங்கரன்கோயில் பெயருக்கு உரித்தானது அருள்மிகு கோமதி அம்பாள் சங்கர நாராயண திருக்கோயில். இந்த கோயிலுக்கு 1000வது ஆண்டு இந்த ஆண்டு முடிந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு 2009 சதய விழா நடத்திய பெருமை நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களே சாரும். அவருடைய அன்பு புதல்வராகிய நம் முதல்வர் அவர்கள் சங்கரன்கோயில் கோமதி அம்பாள் சங்கரநாயன் திருக்கோயிலுக்கு சதய விழா, கும்பாபிஷேகம் உள்ளிட்ட நடத்தி வரலாறு படைக்க வேண்டும் என வேண்டுகிறேன். இந்த 1000 ஆண்டு விழாவை முன்னிட்டு சங்கரன்கோயிலை சுற்றுலாத்தலமாக அரசு அறிவிக்க வேண்டும் என்பது என் பணிவான வேண்டுகோள். நகர விரிவாக்கம். முதல்நிலை நகராட்சியான சங்கரன்கோயில் இடப்பற்றாக்குறை நிலவுகிறது. அரசு நிலங்கள் அறவே இங்கு இல்லை. காரணத்தால் அரசின் திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. எனவே அருகில் உள்ள கலப்பாக்குளம் பஞ்சாயத்தை சங்கரன்கோயில் நகராட்சியுடன் இணைத்தால் திட்டங்களை செயல்படுத்த பெருமளவில் இடம் கிடைக்கும். எனவே அரசு இந்த கோரிக்கையை ஏற்று உத்தரவிட பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, நெசவாளர் பிரச்சனை. தமிழ்நாட்டில் நெசவாளர் அதிகம் வாழும் தொகுதி எனது சங்கரன்கோயில் தொகுதிதான். கைத்தறி உற்பத்தி போன்று வேட்டி, லுங்கி, சேலை, துண்டு போன்ற 11 ரகங்களை விசைத்தறியில் உற்பத்தி செய்ய அரசு சட்டத்திட்டம் கொண்டு வந்து அந்த நெசவாளரின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுவதோடு ஜவுளி பூங்கா கொண்டு வரும் அன்போடு வேண்டுகிறேன். குடிதண்ணீர். சங்கரன்கோயில் தொகுதி வறண்ட நிலப்பகுதியை கொண்டது. நிலத்தடி நீர் இங்கு காணல் நீர்தான். கலைஞர் அவர்களின் ஆட்சியில்தான் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம், மானூர் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. சங்கரன்கோயில் தொகுதியில் மேலே நீலித நல்லூர், குருவிகுளம், சங்கரன்கோயில் என 3 ஊராட்சி ஒன்றியங்களை 200 கிராமங்களை உள்ளடக்கியது. இதில் சங்கரன்கோயில் ஒன்றியத்தில் 3 ஊராட்சிகள் மட்டுமே சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு உள்ளது. மேலே நீலித நல்லூர் மற்றும் குருவிகுளம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டும் குடிநீர் வரவில்லை. மேலும் அரசாணை எண் 161/4/23/10/2019 இந்த 2 ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 100% நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்ட பகுதி என தமிழக அரசால் அறிவித்துள்ளது. எனவே திருநெல்வேலி மாவட்டம் பாலமடை அல்லது சுத்தமல்லி கிராமத்திலிருந்து தாமிரபரணி தண்ணீரை இன்ஃபில்டரேஷன் மூலம் இந்த 2 ஊராட்சி ஒன்றிய புதிய கூட்டு குடிநீர்
திட்டம் ஏற்படுத்தி வழங்க வேண்டும் என மிக மிக அவசியம். தற்போது வாடகை கட்டடத்தில் இயங்கி வரும் அரசு நூலகத்தை இப்பள்ளி வளாகத்தில் கட்டி அதற்கு இந்நகரத்தில் பிறந்த தந்தை பெரியாரால் மொழி ஞாயிறு என்று பட்டம் சூட்டப்பட்ட தேவநேய பாவனர் பெயரை சூட்ட வேண்டுகிறேன். இந்த அவையில் முன்மொழியப்பட்டுள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மானிய கோரிக்கை ஆதரித்து உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழியில் தேவன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் எனது கோணகிரி தொகுதியில் உள்ள சில முக்கிய கோரிக்கைகளை தங்கள் மூலம் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். வெள்ளாற்றில் கடல் நீர் உட்புகுந்து சிதம்பரம் மற்றும் புவனகிரி வட்டத்தில் உள்ள பல கிராமங்கள் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி விவசாயத்திற்கும் குடிப்பதற்கும் பயனற்றதாக மாறிவிட்டது. மேற்படி தடுப்பணையை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை எனது புவனகிரி தொகுதியில் அரசு கல்லூரிகளோ, அரசு பாலிடெக்னிக்கோ, அரசு ஐடி ஒன்று கூட இல்லை. எனவே இந்த ஆண்டு புவனகிரி தொகுதிக்குள் ஒரு மகளிர் கல்லூரியும் பாலிடெக்னிக் அல்லது ஐடி அரசு ஐடி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய மானிய குறுக்கள் மீது எனது கருத்துக்களை பதிவு செய்கிறேன். இன்றைக்கு கொரோனா காலங்களில் அனைத்து பேராட்சி, நகராட்சி, ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மிகவும் தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து பணியாற்றுகின்ற அவர்களுக்கு சிறப்பு ஊதியமும் சிறப்பு கௌரவமும் அளிப்பதற்கு இந்த அரசு ஆவண செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.